Hi friends, welcome to Hago Kitchen. Now ungal Gita Gopinath. Innikku nammaloada recipe enna nu pathinga cauliflower egg seithu oru gravy panna porom. Idu chapati, idli, dosai ki rice ku kuda romba superbave irukkunga. Vaanga ipo video ku pogalam. Oru mixy jar eduthittu adu oru rendu periya vengayathai indha mari cut panni seithukanga. Adu koodave vandittu oru rendu thundu inji seithukanga. 6 pallu poondu seithukanga. Adu koodave vandittu oru periya size thakkali vandu indha mari cut panni seithukanga. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நான் காரத்துக்கு 3 போதும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கங்க அது கூடவே 2 கிராம்பு 2 ஏலக்காய் பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கங்க பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் தேவையான அளவு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம வந்து தண்ணி வந்து விடவேண்டாம் தண்ணி தேவனா லைட்டா விட்டுக்கங்க ரொம்ப விட்டுறாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகணும் இது போதுமானதா இருக்கும் அதுக்கு அப்புறம் நான் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னமா கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிட்டு சுடு தண்ணில ஒரு 10 minutes அப்படியே போட்டு வைங்க சோ அதுக்கு அப்புறம் இன்னொரு பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணிரலாம் இது வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்துட்டு தேங்காய் எடுத்துக்கேன் இது காஷ்மீர் chili கலருக்காக நான் ரெண்டு காஷ்மீர் chili எடுத்துக்கேன் நீங்க காரத்துக்காக கூட இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்து கூட அரைச்சுக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் ஒரு pan எடுத்துக்கங்க pan நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க கிரேவிக்கு கொஞ்சம் தேவைய நிறைய இருந்தாவே நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எண்ணெய் அந்த அளவுக்கு விட்டுக்கங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து நம்ம அந்த எண்ணெயில விட்டு அடுப்பு வந்து லோ फ्लेம்ல வச்சிட்டு அது நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு குக்க பண்ணுங்க ஒரு 5 minutes அப்படியே குக்க ஆகட்டும் அடுப்பு லோ फ्लेம்ல இருக்கட்டும் பாத்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஏனா அது வந்துட்டு நல்லா தெளிக்கு கையில எல்லாம் தெளிக்கும் அதனால பாத்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து கிண்டி விடணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா குக்க ஆயிட்டு அந்தோட பச்சை வாசனைல போயிட்டு நல்ல फ्लेவரான ஒரு நல்ல வாசனை வருது அது நீங்க செய்யும்போதே உங்களுக்கு தெரியும் இது கூடவே வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத வந்து இந்த கூட ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 2 minutes வந்து அப்படியே குக்க ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டுங்க இல்லனா அடி புடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு அது அப்படியே ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா எல்லாமே சேர்த்து எண்ணெய் எல்லாம் வந்து வெளிய வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிடுவோம் அதுல காலிஃப்ளவர் ஆட் பண்ணது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க நல்ல மசாலாலாம் அந்த காலிஃப்ளவர்ல வந்து கோட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு இதுக்கு அப்புறம் இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சு மீதி அந்த ஜார்ல இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியிலே வந்து நம்ம இது ஊத்திரலாம் தண்ணி கொஞ்சம் அதல எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வெச்சுக்கங்க எனக்கு வந்து அந்த ஜார்ல ஒரு ஜார் அளவுக்கு ஊத்தி இருக்கேன் எனக்கு அதுவே போதுமானதா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சி நல்ல ஒரு திக்னஸ் வரும் ரொம்ப திக்கா வராம ஒரு லைட் திக்னஸ் வந்த பிறகு நம்ம முட்டை எல்லாம் உடைச்சு ஊத்திரலாம் நான் வந்து 4 முட்டை வந்து உடைச்சு ஊத்துறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க முட்டை உடைச்சு ஊத்திக்கங்க நான் 4 எக் வந்து இந்த மாதிரி உடைச்சு ஊத்திட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம முட்டை ஊத்துணும் ஆஃப் பண்ணிட்டு ஊத்துன பிறகு ஒரு 10 minutes க்கு அப்படியே நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறணும் அடுப்பு எரிய கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இது செய்யணும் இப்போ மூடி போட்டு ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும் எதுவும் பண்ணவேண்டாம் சோ இப்போ எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகணும் அதனால திரும்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டு
நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு வந்து நல்லாவே இதாகிடுச்சு. லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க, ரொம்ப ஆப்பிளெலாம் போட்டு கிளறாமல் லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. அது ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துட்டு மூவ் ஆகும். அப்படின்னாவே வந்து முட்டை ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு வந்துட்டு குக் ஆகிடுக்கும். மீதி வந்துட்டு நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்துட்டு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை இதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் வந்து எதில் இதோட காம்பினேஷன் ரொம்ப ஒத்து போனது எதுனா சப்பாத்திக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அறுசுவைகளை அறிந்திடுவோம்.